நம்ம கவனிக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் கஷ்டத்தை போய் ஆஞ்சநேயத்தை சொல்றோம். ஆனா அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு கஷ்டம் உண்டு. என்ன தெரியுமா? அவர் குழந்தையில செஞ்ச தவறு. இந்த வானரர்கள் என்ன செய்யணும்னா, ஏதாவது சேலம் சுக்ரீவன் தப்பிச்சான், இல்லைன்னா சுக்ரீவனுக்கு இவ்வளவு பெரிய விமோசனம் கிடைச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு நாட்டுல நிறைய கலாச்சாரம் கெட்டு போனது காரணம் படிப்பு தான். இந்த படிப்பு வராம இருந்தா எல்லாம் சொல்றதை கேட்டு ஒழுங்கா இருப்பான். இந்த படிப்பு வர போய் தான் மூளை தவறா சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கான். என்ன செஞ்சான், எளிமையா படிச்சிருந்தான். என்ன வாங்க போனா கடைக்கு, அது என்ன என்ன கடைனா செட்டியார் என்ன கடை, பின்னால செக் ஆடிக்கிட்டு இருக்காங்க. செக் ஆடிக்கிட்டான் இவன், என்ன கேட்க போனா, என்னப்பா வேணும்னா, பின்னால செக் ஓடிக்கிட்டு இருக்கு, என் மாடு சுத்திக்கிட்டு இருக்கு, மாட்டு கழுத்துல சடங்க கட்டியிருக்கேன். அந்த சடங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தா மாடு சுத்தி இருக்கே அர்த்தம். இப்ப சடங்க சத்தம் நின்றுது, அவன் மாடு நிக்கிறது. இங்க இருந்து நான் சவுண்ட் கொடுத்தா மாடு சுத்த ஆரம்பிச்சிருவான். உடனே இவன் பார்த்தான், நான் என்ன வரைக்கும் படிச்சிருக்கேன், வித்தவுட் டிவி இன்டர்நெட் இல்லாம எப்படி கரெக்டா பின்னால நடக்க நிகழ்ச்சி நீங்க பாக்குறீங்க, பெரிய பிலாசபியா இருக்கு, நான் படிக்கிறேன் அப்படின்னா அப்ப அர்த்தம், அந்த சத்தம் கேட்கல நின்றுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டேன், உங்க மாடு ஒரே இடத்துல நின்று களத்தை எப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தா உங்களுக்கும் சத்தம் கேட்கும். மாடு சுத்துதுன்னு நீங்க நம்பிடுவீங்களா இல்லையா? அப்படி கூட உங்க மாடு உங்களை ஏமாத்தலாம் இல்லையா? அவர் சொன்னாரு, என் மாடு அப்படி செய்யாது, ஏன்னா என் மாடு எம்மே படிக்க. ஏன்னா படிச்சவருக்கு தான் அப்படி புத்தி போகும். அது ஐந்தரையும் படிச்சது பத்தியா எஜமானனுக்கு விசுவாசமா இருக்கிறது. இந்த படிக்க போயிட்டு அந்த விசுவாசம் கிட்ட காரியம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ சுக்ரீவன் முட்டாளா இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. ஆனா புத்திசாலியான ஆஞ்சநேயர் அமைச்சரா வர போயிட்டான். அதனால சொன்னா வீட்டுக்கு ஒருத்தராக சாமி கும்பிடும். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் மிக அற்புதமான ஆஞ்சநேயர். அவர் இவ்வளவு மதி நுட்பம் படித்தவர் பாருங்க. ஏன்னா டெசிஷன் மேக்கிங் அவரை யாரும் நிறுத்த முடியாது. ஆஞ்சநேயர் எப்படி டெசிஷன் எடுத்தா பாருங்க, சுக்ரீவனை கொண்டு ராமத்தை சேர்த்தார். ஏன் சேர்க்கணும்னா, சுக்ரீவனும் மனைவி இல்லாம இருக்கான், ராமனும் மனைவி இல்லாம இருக்கான். மனைவி இல்லாம இருக்கனா மனைவி இல்லாதவருடைய கஷ்டம் தெரியும். அதனால இவன் அவரோட லிங்க் பண்ணி விட்டார். அதனால ஆஞ்சனுடைய இந்த டெசிஷன் மேக்கிங் ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப ஆஞ்சநேயர் அனுப்பும் போது ராமபிரான் கலையாளிய கையில கொடுத்தா, கொடுத்து தனக்கும் சீதா பிராட்டியாக அத்தனை நிகழ்ச்சி ஆரம்பத்துன்னு சொன்னார். காகாசுர வித்தாந்தத்துல இருந்து, ஏன்னா சுந்தரகாண்டம் வந்து ஒரு வாரம் சொல்ல வேண்டியது, ரெண்டு நாள்ல சுருக்கம் சொல்றோம். அந்த காகாசுர வித்தாந்தத்துல இருந்து, அதாவது ஒரு ஜெயந்தன் என்று சொல்லக்கூடிய இந்திரனுடைய பையன் காக்காயா வந்து செஞ்ச காரியத்திலிருந்து அவ்வளவு விஷயத்தையும் சொல்லி அனுமான கடையாளத்தெல்லாம் சொல்லி அனுப்பினார். நல்லா கவனிக்கணும், ஆஞ்சநேயரும் நைஷ்டிக பிரம்மச்சாரி, பெண்ணை ஏறெடுத்து பார்க்காதவர். அவற்றை போய் தனக்கும் மனைவிக்கு நடந்த அந்தரங்க விஷயத்தை பூரா ராமன் சொல்றானா என்ன அர்த்தம்னா, ஆஞ்சநேயர் மேல அவர் வச்சிருந்த நம்பிக்கை. யாருக்குமே கிடைக்காத பரிசு அது. யாருக்கு? ஏன்னா எல்லாரும் நினைச்சு பார்ப்பாங்க, ராமர் தான் எஜமானன், ஆஞ்சநேயர் ஒரு சேவகன் கிடையாது. ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான் எஜமானா மாறுறார். அது கடைசி கட்டத்தை பாக்குறோம். ஏன்னா அந்த ஆஞ்சநேயருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் தான் செஞ்சானா, பெரிய சுரூபம் எடுத்தா, எங்க ஏறி நின்னாரா, பெரிய மேருகிரியை போல எழுந்து நின்னாரா, அந்த மலையில ஏன் நிக்கிறாரா, நின்ன உடனே எப்படின்னா மேருகிரிக்கு மீது நிற்கும் பெருமை. அந்த மகேந்திர மலை நிக்கிறாரா, ஜாம்பவான் சொல்றார், ஆஞ்சநேயா நீ எழுந்து நின்றா அந்த இமயமலை கூட உன்னுடைய இடுப்பளவு தான் இருக்கும். யார்? ஜாம்பவான் கரடி. அவர் சொல்றார், மேருகிரிக்கு மீது நிற்கும் பெருமை, மாறி துளிக்கும் தாரை இடுக்குக்கும் வரவல்லி. ஆஞ்சநேயா நீ நிறுத்தால் இமயமலைக்கு பெரிய ஆளாக முடியும். ஒரு தூரலுக்கும் இன்னொரு தூரலுக்கும் நடுவுல போயிட்டு வரவும் முடியும். ஏன்னா ஆஞ்சநேயருக்கு அஷ்டமா சித்தியும் தெரியும். அவர் நவவியாக்கன பண்டிதர், எல்லாம் படிச்சவர். சில பேர் என்ன சொன்னாலும் தெரியுமா, ஆஞ்சநேயர் போய் மூலிகை எடுக்க போச்சிருந்தாங்களா, லட்சுமணனை காப்பாத்துறதுக்காக அவர் இணைஞ்சாரா, மலையை தூக்கிட்டு வந்தாரா, ஏட்டா தூக்கிட்டு வந்தாருனா அவருக்கு தெரியலையா, எந்த மூலிகைன்னு தெரியலையா, மலையை தூக்கிட்டு வந்தாரா. கம்பர் சொன்னான், ஆஞ்சநேயருக்கு தெரியாத விஷயம் ஆயா, அவர் நவவியாக்கன பண்டிதர், சித்த வைத்தியத்திலிருந்து யுனானிலிருந்து ஆயுர்வேதத்திலிருந்து எல்லாத்தையும் படித்தவர். அவர்கள் மூலிகை தெரியாம மலையை தூக்கிட்டு இருந்தார் கிடையாது. அந்த கம்பர் அழகா சொன்னான், இந்த பல்ஸ் கீழே இறங்கிட்டு இருக்கு, இப்ப இந்த சோதி நமக்கு தேவையில்லைன்னு மலையோடு வரலாறும் கடலை கொண்டது.
சாதாரண பெண்ணை ஏறிட்டு கொடுத்து பார்க்காத நைஷ்டிக பிரம்மச்சாரி அந்த ஆஞ்சநேயன் மகேந்திரகிரி மேல ஏறி நின்னாரா என்ன செஞ்சாரா அப்படின்னு வளர்ந்தார். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இந்த வானரங்கள் சொல்ல 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 ஆஞ்சநேயர் வாயத்தை முட்டினாரா முட்டோன்னு நினைஞ்சாரு. மேல பார்த்தாரா இந்திரலோகம் தேவலோகம் எல்லாத்தையும் பார்த்தாரா ஆஹா சீதா பிராட்டி இங்க இல்லை அடுத்த காரியம் எங்க செய்யலாம் இந்த கீழ் உலகத்துலாம் கடலை தாண்டித்தான் போகணும் அப்படின்னு நினைச்சாரா. நினைச்சவன் என்னங்க ஒரு ஜம்ப் பண்ணா மகேந்திர மலையில இருந்து ஒரு புது மகேந்திரகிரி மலையில ஒரு கால பூனி ஒரு கால ஜம்ப் பண்ணா ஜெய் ஸ்ரீராம் என்ன இவர் குதிச்ச அடுத்த நிமிஷம் அங்கிருந்து அப்படி மலையினுடைய மரங்களா மேல போய் அங்கிருந்த சித்திரா மேல ஓடி போய் ஆகாயத்திலிருந்து இந்த அழக பார்த்தார்களா மேல இருந்து அந்த தியானம் பண்ண சித்திரா அப்படியே காலம் அடிச்சது மாறா மேல இருந்து பார்த்தாரா ஏ ஆஞ்சனையுடைய மகிமை அங்கிருந்து பூக்கள்லாம் என்ன செஞ்சா ஆஞ்சநேயர் மேல அந்த மகர்ந்த தூள்களை போட்டதா ஆஞ்சநேயர் அப்படி கலர் திசை கொடுத்த மாதிரி இருந்தாரா அந்த பூவெல்லாம் அப்படி மகேந்திரகிரி மேல இருந்ததா என்ன ஆச்சுன்னா மகேந்திர மலை என்பது இப்பொழுது பூமலையாக மாறி விட்டதான். ஆஞ்சநேயர் மேல எந்திரிச்சாரா அப்படி கீழே ஒரு பார்வை பார்த்தாரா அப்புறமா இப்படி கையை அப்படி வச்சுனா காலை நீட்டினார் என்ன செஞ்சாரா ஜெய் ஸ்ரீராம் அந்த ஒரு வாகனம் வளர்ந்தது காலால் வானத்தை இழந்தது இன்னொரு வாகனம் வளர்ந்தது தலையால் விசும்பை எட்டியது. மகாவிஷ்ணு ஆராய்ச்சியின் பூமி அளந்தார் இன்னைக்கு அவருடைய சிஷ்யன் வானரம் அவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்தாரா ஏன்னா அவரால் முடியாத காரியம் கிடையாது. ஆஞ்சநேயருக்கு என்ன பேரு அஜாக்கிய சாதக சுவாமி யாராலும் கைவிடப்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய சக்தி படைத்தவர் அஜாக்கிய சாதக சுவாமி அராத்தியம் பழகும்பல ராமதூர கிருபாசந்தோ மக்காரியம் சாதய பிரபோ யாராலும் செய்ய முடியாத காரியத்தை செய்யக்கூடிய ஆஞ்சநேய பிரபோ என்னுடைய காரியத்தை வெற்றியாக்கித்தார் என்று நாம் அவரிடம் சொல்றோம். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் என்ன செஞ்சாரா பறந்து போறாரா மூச்சு காட்டி விட்டா எங்க பையன் நிறைய பேர் கேட்பாங்க எப்படி சார் ஆஞ்சநேயர் கடலை தாண்டினார்னா இதுல வேற ஒண்ணு விஷயம் இல்ல சாதாரண தத்துவம் தான் இத சாதாரண மனித அறிவுக்கு புரியற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொன்னா புரியும். என்ன அர்த்தம்னா ஆஞ்சநேயர் வாயு பெற்ற பிள்ளை காற்றுக்கு தான் சக்தி ஜாஸ்தி. நம்ம நல்லா நினைச்சு பாருங்க ஏன் ஆஞ்சநேயர் தாண்டினார்னா இன்னைக்கு ரோட்ல லாரி போறது பஸ் போறது பாக்குறோம் அந்த லாரியில எவ்வளவு எடை. ஒரு சாதாரண உதாரணம் சொல்றேன் இந்த லாரி இருந்து மூடு இறக்குறாங்க பாத்தீங்களா அவங்களுடைய வெயிட் மொத்த வெயிட் 60 கிலோ இல்ல 70 கிலோ இருக்கும் ஆனா அவன் முதுகுல இருக்கிற அந்த வெயிட்ட பாத்தீங்கன்னா 200 கிலோ இருக்கும். எப்படி சார் 80 கிலோ மனிதன் 200 கிலோ வெயிட்டு தூக்குறான் அந்த எடை எப்படி தூக்க முடியும் நீங்க நினைச்சு பாருங்க. அப்போ அவன் பக்கத்துல இருந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த மூடையை தூக்கி கீழே போட்டுவனே. அப்ப என்ன அர்த்தம் சார்னா இவ்வளவு நேரம் மூடையை அவன் தூக்கல சார் அந்த மூடையை தூக்கத்துக்கு மேல ஒரு டம் பிடிப்பான் அந்த காற்றை உள்ள அடக்கிடுவான் அந்த காற்று தான் அந்த மூடையை சுமந்தது கீழே போடுவான் அந்த காற்றை வெளியே விடுவான் திருப்பி தூக்கா இல்ல சார் டயர் தூக்குது சார் கிடையவே கிடையாது சார் யார் தூக்குறா அந்த டயருக்குள்ள உள்ள காற்று மொத்த டயர் உள்ள காற்றை வெளியே எடுத்து பாருங்க பாப்போம். 14 டயர் இருக்கு ஒரு லாரிக்கு 200 டன் வெயிட் மேல இருக்கு அந்த 16 டயர் உள்ள காற்றை வெளியே எடுத்தா மொத்த காற்று எவ்வளவு இருக்கு தெரியுமா ஒரு பலூன் அடைக்கலாம் அவ்வளவுதான். அப்ப நினைச்சு பாருங்க இவ்வளவு போல காற்று 200 டன் வெயிட் தூக்கி அவ லாரி தூக்கல டிரைவர் தூக்கல இன்ஜின் தூக்கல இன்னைக்கு உலகத்துல உள்ள அத்தனை வண்டிகளும் ஓடுறது பெட்ரோலால டீசலால இல்ல காற்றாலதான் ஓடுது. இதுதான் ஆஞ்சநேயர் கடலை தாண்டினுடைய தத்துவம். காற்றுக்கு அபரிமிதமான சக்தி உண்டு. எவன் ஒருவன் காற்றை அடக்குகிறானோ எவன் ஒருவன் மூச்சை அடக்கிறானோ எவன் ஒருவன் பிராணாயாமம் பண்றானோ அவன் ஆகாயத்துக்கே போயிட்டு வரலாம். இது அப்படி மேகத்துக்குள்ள நுழையிறான் ஒரு மனசு அந்த ஆஞ்சநேயர் இந்து ஆஞ்சநேயர் எல்லாத்துல கையிலேயே காட்டுறது ஆஞ்சநேயர் ராம் 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 சதாசரமான ராம தியானத்தை பண்ணிக்கொண்டே போறார். நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க சார் எனக்கு சாமி கும்பிடணும் ஆசை சார் ஆனா டைம் இல்ல சார் ஆபீஸ் பிசினஸ் ஒரே அலைச்சல் நானும் நினைக்கத்தான் செய்யறேன் முடியல சார் நான் சொல்லுவேன் பஸ்ல புரியல நடந்து புரியல சாப்பிடல எந்த நேரம் பார்த்தாலும் சதாசரமாக ராமநாமத்தை சொல்லுங்களேன் தூங்குற நேரம் தவிர ஏன்னா தூங்குற நேரம் தான் நமக்கு நினைவு கிடையாது அந்த நேரத்துல சொல்ல முடியாது. பாக்கி எந்த நேரமும் நீங்க என்ன செய்யலாம் ராமநாமத்தை சொல்லலாம். இதை நீ அழகா சொல்ற பாருங்க ஆஞ்சநேயர் நினைச்சா தரவழியா போயிருக்கலாம் தண்ணியில போயிருக்கலாம் ஏன்னா தண்ணியில போனா லேட் ஆகும் அப்ப ஆகாய மார்க்கத்துல போனா சீக்கிரம் போகலாம் ராமகாரியத்தை சீக்கிரம் பண்ணணும் நினைச்சு பாருங்க அதுக்கப்புறம் ஆகாயமானெல்லாம் வருது இப்படி விரைவா போறாங்கிற முதல்ல காட்டார். அது மாத்திரம் இல்ல இந்த இடத்த கம்ப மிக அழகா சொல்றான் எப்படி சொல்றான் பொதுவா சூரியன் கிழக்க ஆரம்பிச்சு மேற்க போகும் ஆனா ராவணனை அழிப்பதற்காக அந்த சூரியன் என்ன செஞ்சதுன்னா வடக்கிருந்து தெற்கு நோக்கி போச்சுங்க. ஆஞ்சநேயர் சூரியனுடைய ஸ்டூடெண்ட் இல்லையா ஸ்டூடெண்ட் சூரியனுடைய மாணவன் இல்லையா எப்படி சொல்றான் பாருங்க கம்பன் அன்றைக்கு சூரியன் வடக்கிலிருந்து தெற்கா போச்சுனா ஏட்டா தெற்க பார்த்து போச்சுனா தெற்கு திசை யமனுடைய திசை அவனுக்கு யமனை கொண்டு அங்க விடணும்னு அர்த்தம் அதுக்கு அட்டா தெற்கு திசை
நோக்கி நோக்கி நினைச்சு பாருங்க. அது சொல்லுங்க, எல்லாருக்கும் ஒரு அறிவியல் காரணம், இந்து மதத்துல சொல்ற காரணம், எந்த ஊருக்கு போனாலும் சரி முதல்ல அந்த ஊர்ல வடக்கு திசை எதுன்னு கேளுங்க. ஏன் சாரா, வடக்கு திசை குபேரனுடைய திசை, செல்வத்தை தரக்கூடிய திசை, எல்லா காரியத்துக்கும் ஆகும். ஆனா அந்த வடக்கு திசை ரெண்டு காரியத்துக்கு ஆகாது. என்ன காரியம்? வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாது, வடக்க பார்த்து வந்து சாப்பிடக்கூடாது. இந்த ரெண்டு காரியத்துக்கு வடக்காக, தெற்கு எந்த காரியத்துக்கும் ஆகாது. ஏன்னா படுக்கலாம் தூங்கலாம் சாப்பிடாத செய்யலாம், ஆனால் நல்ல காரியத்துக்கு தெற்கு திசை ஆகாது. ஏன்னா எமருடைய திசை. அப்ப வடக்கு தலை வச்சு ஏன் சார் படுக்கக்கூடாதுனா, இன்னைக்கு அறிவியல கண்டுபிடிச்சிருக்கான், ஆனா அன்னைக்கு பெரியவங்க சொல்லிட்டான். ஏன்னு கேட்டால், இந்த பூமியில காந்த சக்தி